ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கும் முறையை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி உண்ணு உண்ணுவதே உண்மை ஜீவகாரண்யமாகும். அதே உண்மை வழிபாடு. கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனம் மற்ற ஜீவராசி நம்ம என்ன செய்யறா சங்க இந்த சங்கத்து சார்பாக பெருமாள் மேலே மேலே ஒரு 70-80 வானரங்கள் குரங்குகள் இருக்கு. வானரங்களுக்கு இங்கேருந்து ஒரு பையன் போகிறான், ஒரு மூணு நாலு பக்கம் சூர் கொண்டு போகிறான் மேலே. இதுக்கு வாகன செலவு கொண்டு போய் அங்கே இருக்க 70-80 குரங்கு வானங்களுக்கு சாப்பாடு தரலாம். தஞ்சையில் என்ன செய்கிறாங்கன்னா, பசுமாடுக்கு தஞ்சை சங்கத்தில் வந்து அறக்கட்டளையில் தினம் பசுமாடுகளுக்கு தீனி போடுறாங்க, போட்டுட்டு வர்றாங்க. அது நம்ம பணம் கொடுக்குறாங்க. அங்கே வர மாடு பசுமாடுகளுக்கெல்லாம் புண்ணாக்கு அதுக்கு தேவடுக்கெல்லாம் பணம் தர்றோம். அங்கே ஒரு பக்கத்து தர்றோம். கன்னியாவளியிலையும் தர்றோம். கன்னியாவளியில் வாரம் அங்கே அங்கே இருக்க வானரங்களுக்கு அது ஜீவனம். அது நம்ம கடவுளாக படைக்கப்பட்டது. அங்கே இருக்க வானரங்களுக்கு குரங்குகளுக்கு அனுமர்களுக்கு கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு அங்கே ஒரு 200-300 குரங்கு அனுமர்களுக்கு உணவு தர்றோம். இங்கே பெருமாமலை தேவனும் ஒரு 20-25 ரூபா செலவு செஞ்சு போய் கொடுக்குறோம். அதே சமயத்தில் கடவுளாக படைக்கப்பட்ட முதல் மனிதன் அல்லவா, முதல் பிள்ளை அல்லவா மனிதன். அதுதான் இரண்டாவது மற்ற ஜீவராசிலாம் இரண்டாவது ஐட்டம். கடவுளால் படைக்கப்பட்டது அன்பு பிள்ளைகள். கடவுளுக்கு அன்பு பிள்ளைகள் யாராவது மனிதன் தான், மனித வர்க்கம் தான். மனித வர்க்கத்துக்கு உணவு தர்றோம். மனித வர்க்கத்துக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ போயிருக்கு, கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கு. உணவு 5 மூட்டை 6 மூட்டை போகுது, 10 மூட்டையும் போகும், 15 மூட்டை போய் 20 மூட்டை போகும், 30 போகும், 40 போகும், 45 மூட்டை போயிருக்கு. ஏன்னா அன்னதானம் செய்கிறோம். எதுக்கு அன்னதானம் செய்கிறோன்னா, நாம் கடவுளை ஆசீர்வதிக்காக. அப்போ அன்னதானம் செஞ்சுருக்கோம். இந்த சங்கமே ஜீவகாரணியத்துடைய உச்சது. ஜீவகாரணத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் சன்மார்க்க அகத்திய சன்மாசகத்துக்கு. ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் வாருங்கள் ஞான அகத்திய சன்மாசகத்துக்கு. உடம்பு உயிரி உண்டு சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் ஆன்ம அகத்திய சன்மாசகத்துக்கு. உடம்பு உயிரையும் சேர்க்கின்ற இடத்தை சொல்லுகின்ற இடம் அகத்திய சன்மாசகம் தான். உடம்பு உயிரும் சேர்க்கின்ற உடம்பு உயிரும் சேர்க்கின்ற இடம் இடது பக்கம் இருக்கின்ற காட்டு உடம்பு, வலது பக்கம் இருக்கின்ற கட்ட உயிர், ரெண்டும் சேர்க்கின்ற இடம் புரோபத்தி. ரெண்டையும் சேர்த்து ரேசித்தால் பூரித்து கும்பித்து நிறுத்தினால் அங்கு ஒரு வேதியியல் நடக்கும். வேதியியலை பற்றி அறியக்கூடிய வேதியியலை உடம்பையும் உயிரும் சேர்த்து வேதியியல் செய்யணும். வாருங்கள் அங்கே உங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு வாருங்கள். உடம்பு உயிரும் சேர்க்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற பிறவி எழுதணுமா, வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. மன்னமில்ல பெருவாள் பெற வேண்டுமா, வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஐந்துள்ளும் செய்யும் வல்லமை வேண்டுமா, வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. கடன் சுமில்லாமல் இருக்க வேண்டுமா, நோய் இல்லாது இருக்க வேண்டுமா, மன அமைதி வேண்டுமா, தயவு செய்ய வேண்டுமா, புண்ணியவனாக புண்ணியவனாக விரும்பினால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துதான். நாம் எல்லாம் புண்ணியவனாக விரும்புன்றால் அகத்திய சன்மாசத்தை இருந்து செயல்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வாரமும் இதை பற்றி பேசுவேன். வருகின்ற இனிமேல் பேச போவதெல்லாம் ஆசானது. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.